நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அதிக பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். இதற்காக சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் தீபாவளி தினமான இன்றும் பட்டாசுகள் வாங்க பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர் ரேவதி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையானது நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பாக பட்டாசு என்பது எப்போதும் இருந்து வரும். அதிலும் சிறப்பாக பசுமை பட்டாசுகள் இந்த ஆண்டு அதிகமாக வரவழைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சென்னை தீவுத்திடல் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகள் அனைத்திலும் பசுமை பட்டாசுகள் தான் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் அந்த பசுமை பட்டாசுகள் அனைத்தும் முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தரமான பட்டாசுகள் மட்டுமே விற்பனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கும்போதே தெரிகிறது, பட்டாசு விற்பனையானது தீபாவளி நாளான இன்றும் கொண்டாட்டமாக நடைபெற்று வருகிறது. 15ஆம் தேதியிலிருந்து சென்னை தீவுத்திடல் பகுதியில் பட்டாசு விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 15ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நாளை வரையும் இந்த பட்டாசு விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று விற்பனையாளர்கள் சங்கம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பசுமை பட்டாசுகள் தற்போது விற்கப்பட்டு வரும் நிலையில் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியானது குறைவாகவே இருந்து வந்த சூழல் இருக்கிறது. இருந்தாலும் பட்டாசு விற்பனையானது இங்கு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பட்டாசு விற்பனையானது அதிகமாக நடப்பதால் பொதுமக்கள் அதிகமாக இந்த பகுதியில் வந்து பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர். பசுமை பட்டாசுகள் மட்டுமே இருப்பதால் குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. அதுவும் இந்த முறை 1000 பட்டாசுகள் வரை புதுமையான பட்டாசுகள், குழந்தைகளுக்கு பிடித்த பட்டாசுகள் வந்திருப்பதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது விற்பனையாளர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பட்டாசு விற்பனை இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்று கேட்கலாம். வணக்கம் ஐயா, இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை எப்படி இருக்குது இந்த தீவுத்திடல் பகுதியில்? இந்த தீவுத்திடல் பகுதியில் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. இப்போ கடந்த ஒரு வாரமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று சனிக்கிழமையிலேருந்து நல்ல சூப்பரான வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நல்லா பொதுமக்கள் வந்து ஆர்வத்தோடு பட்டாசு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து குழந்தைகளுக்கான பசுமை பட்டாசுன்னு சொல்கிறது வந்து ராசன் ஒரு வெடி இருக்குது, பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது, பட்டர்ஃப்ளை சவுண்டில் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, ட்ராகன் ஃப்ளைன் ஒன்று இருக்குது, ஹெலிகாப்டர் சவுண்டில் புது புது ரகமாக இறக்கியிருக்காங்க. தீபத்திடலில் வருஷம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் பட்டாசை இறக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த வருஷம் கூடுதலாக 47 கடைகளுக்கு பட்டாசு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கடையிலையும் விற்பனை வந்து நல்லா சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது.